இப்போ 40 தொகுதியிலையும் தனித்து போட்டி அப்படின்னு ஒரு அறிவிப்பு தீபாட்டம் வந்துச்சு. எந்த தைரியத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டீங்க? பயப்படாத 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 கேட்ச். தைரியம்லாம் ஒன்றும் இல்லை, காலத்தின் கட்டாயம் தான் இது. என்ன கட்டாயம் அப்படி? மாதவன் சாரோட உங்களை பார்க்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. கிளம்புகையா கிளம்புகையா. கட்சியோட துணை பொதுச் செயலாளரும் வர வச்சிட்டீங்க. ஆமா, அந்த இரண்டு அமைப்புகளையும் இணைச்ச பிறகு இந்த முடிவு எடுத்தோம். ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட்டா வி கேன் ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். திமுக எதிர்க்கணும்ன்றது என்னோட ஆம்பிஷன் கிடையாது. Politics, it's not my cup of tea. கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்குல கோவிந்தா. ஆமா கோவிந்தா. ஓபிஎஸ் உள்பட ஒரு சில தலைவர்களுக்கு இவங்களை உள்ள கட்சியில கொண்டு வந்தா ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும்ன்ற அபிப்பிராயம் ஒரு சில பேருக்கு இருக்கு, ஒரு சில பேருக்கு இல்ல. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. இல்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போதே பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த போட்டோ திடீர்னு வந்து கீழே விழுவது. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பறது கோபாலு நாலு நாலரைக்கு எல்லாம் எஸ்கேப் ஆயிருவானோ. அதிமுக உடைய வந்து ஓட் பேங்க் வந்து உங்களுக்கு இருக்குதா, உங்களை ஏன் கூப்பிடல அப்படின்னு கேட்ட உடனே போட்டோ கீழே விழுந்து உடையுது. அப்ப ஏதாவது ஆவிக இருக்கா வீட்டுல? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாஸ் இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. சோ இந்த வீட்டுல அவங்க இருக்கிறதா தான் நான் நினைக்க நாங்க நினைக்க முடியும். இரு இந்த வர சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப நமக்கே இது ஒரு ஷாக் தான். இது நடக்கிறது பாத்தீங்கன்னா அவங்க சிம்பாலிக்கா என்ன சொல்றாங்க, வீணானே குலகர் நாய்க்கறாத போயிரு. சாமியார்ட்ட பேசும்போது ஜெயலலிதாவுடைய ஆவி வந்து டெய்லி வந்து விடிகால வந்து அந்த பக்கம் போயஸ் கார்டன் பக்கம் போகுதுன்னு சொல்லி சொன்னாரு. இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து ட்ரீம் காமெடி லேடி அப்படினு சொல்லி அளவுக்கு மீம்ஸ் எல்லாம் போட்டு வந்து காமெடி ஆக்கற அளவுக்கு ஆயிடுச்சுல. நீங்க பண்றவங்கலாம் என்ன ஏன் அளவு படிச்சதுல அதுல ஒருத்தன் இருக்கான் நீங்க காமிங்க. பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்துக்கிட்டு அளவுக்கு ஆயிடுச்சுல. நீங்க பண்றவங்கலாம் என்ன ஏன் அளவு படிச்சதுல அதுல ஒருத்தன் இருக்கான் நீங்க காமிங்க. அப்ப நாங்க என்ன பண்ண யாரு? இந்த 40 தொகுதியிலயுமே போட்டி போடுறதுக்கான வேட்பாளர்கள் இருக்காங்களா தீபா? நீல முதல்ல அதாவதுங்க எலெக்ஷன் கூட பாத்தீங்கன்னா இப்ப அடிக்கடி வந்துட்டு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இல்ல இப்போதைக்கு அந்த டிசிஷன் எல்லாம் எடுக்கல. அப்படி நின்னா நான் ஒண்டிதான் நிக்கிறதா? என்னோட பாலிடிக்ஸ் ஒன்று தான். இப்போ நமக்கு சரியான கைடன்ஸ் இல்லாதனால தான் நான் அது கூட சொல்லுவேன். இஃப் ஐ ஹட் பீன் கைடட் ரைட்னா ஐ குட் ஹவ் டன் வண்டர்ஸ். நோ ப்ராப்ளம். கட்சியை கலைச்சிடலாம் அப்படின்னு தோணுதா இப்போ? இது எதுக்கு நான் போய் கலைக்க? அவங்க உள்ள கலைச்சு விட்டு போயிட்டாங்க, நான் போய் எதுக்கு இதை கலைக்கணும்? ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடிகிற நம்பிக்கை தீபாவுக்கு இருக்குதா? ஒரு தொகுதி எல்லாம் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நாய் பண்ணி எருமை பேய் பிசாசு இதெல்லாம் ஓட்டு போட்டா நீ ஜெயிக்கலாம், ஆனா அதுகளுக்கெல்லாம் ஓட்டுரிமை இல்லையே. எங்களுக்கு தனி இயக்கமா அதை நடத்தி அதிமுகவை செதற வைக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. அப்படி எங்களை கட்டாயமாக செய்ய வைத்தால் அந்த கதவுகளை உடைத்து கொண்டு வருவேன் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். இது வரைக்கும் உடச்சல பார்த்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்ச முத டெட் பாடி நீ தாண்டா. அந்த அம்மா போட்டோ ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு தான் ஆளுக்கு நீங்க ஒரு பக்கம், தினகரன் ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம், அவங்க எல்லாம் அரசியலுக்காக வச்சிருக்காங்க. நாங்க என்னோட ஓன் ஃபேமிலி, என்னோட அத்தை அவங்கன்றதுக்காக வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் அரசியலுக்காக வச்சிருக்காங்க. நாங்க என்னோட ஓன் ஃபேமிலி, என்னோட அத்தை அவங்கன்றதுக்காக வச்சிருக்காங்க. இந்த சென்டிமெண்ட சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகிறான்டா. போடா போடா போடா. சத்திய சோதனை.